Hi students, this is Alex here. Exercise 5.4, question number 3. Check whether the given lines are parallel or perpendicular. So, if parallel, we have m1 equal to m2 அப்படிங்கற condition இருக்கு. For example, இந்த diagram பாருங்க. Suppose இப்போ இது ஒரு லைன், இது ஒரு லைன். இது ரெண்டும் parallel அப்படினா இதோட ஸ்லோப் வந்து m1, இதோட ஸ்லோப் m2. அப்ப இது வந்து m1 equal to m2 அப்படினு சொல்லலாம். இதுவே perpendicular அப்படினா இது ஒரு லைன் இருக்கு, இது ஒரு லைன் இருக்கு. இப்போ இது m1, இது m2. பெர்பெண்டிகுலர் அப்படிங்கும்போது m1 into m2 equal to minus 1 அப்படின்னு வரும். இப்போ நம்ம வந்து ரெண்டு ஸ்லோப்பையும் கண்டுபிடிச்சு இதுல எந்த ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு x/3 பிளஸ் y/4 பிளஸ் 1/7 ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கு. இப்போ ஸ்லோப்போட ஃபார்முலா நீங்க எழுதிடலாம். ஸ்லோப் ஈக்குவல் டு சப்போஸ் இப்போ ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோன்னு ஈக்குவேஷன் இருந்தால் ஸ்லோப் வந்து மைனஸ் ஏபிபி, அதாவது மைனஸ் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் பை ஒய் கோஎஃபிஷியன்ட். இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கும் போது நம்ம அந்த ஸ்லோப் வந்து எம் ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம். எக்ஸோட கோஎஃபிஷியன் மைனஸ் போட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன் வந்து 1/3, எக்ஸ் கூட இருக்கிறது 1/3, ஒய் கூட இருக்கிறது 1/4. இப்போ இந்த 4 வந்து மேலே வந்துடும், ஸோ மைனஸ் 4/3 அப்படின்னு ஆகிடும். இதுவே இன்னொரு லைன் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். அது வந்து 2x/3 பிளஸ் y/2 பிளஸ் 1/10 இருக்கு ஈக்குவல் டு 0. இப்போ இதோட ஸ்லோப் வந்து m2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஸ்லோப் m2 ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2/3, எக்ஸோட இருக்கிறது 2/3, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1/2. இந்த 2 மறுபடியும் வந்து இங்கே மேலே வந்துடும், ப்ராடக்ட் ஆகிடும். அப்போ மைனஸ் 4/3 அப்படின்னு வரும். ஸோ இந்த ரெண்டு ஸ்லோப் வேல்யூ சேமாக இருக்கு. ஸோ நமக்கு m1 ஈக்குவல் டு m2 அப்படின்னு வந்தனால தேர்ஃபோர் the lines are parallel. அடுத்தது சப்டிவிஷன் 2. இதோட ஈக்குவேஷன் பாருங்க, நம்ம இந்த ஈக்குவேஷன் மறு கீழே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ சப்டிவிஷன் 2 இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் லைனோட ஸ்லோப் எடுத்துக்கலாம். m1 equal to minus a/b. அப்போ மைனஸ் 5/23 அப்படின்னு வரும். அதே மாதிரி செகண்ட் லைனோட ஸ்லோப் வந்து மைனஸ் ஏ 23, பி வந்து மைனஸ் 5, அதாவது எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் அண்ட் ஒய் கோஎஃபிஷியன்ட் எடுத்திருக்கோம். இப்போ இது வந்து மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 23/5 அப்படின்னு வரும். இப்போ நம்ம m1 ஈக்குவல் டு m2 பார்த்தா அது ஈக்குவல் கிடையாது, அப்போ அதனால அது பேரலல் கிடையாது. பட் அனதர் கண்டிஷன் செக் பண்ண போகிறோம், அதாவது m1 இன்ட்டு m2 மல்டிப்ளை பண்ண போகிறோம். மைனஸ் 5/23 இன்ட்டு 23/5, இது கேன்சல் ஆன பிறகு நமக்கு ஆன்சர் வந்து மைனஸ் 1 வரும். ஸோ சின்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப் m1 இன்டு m2 ஈக்குவல் டு மைனஸ் 1, த லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர்.